ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்போம் பகிர்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் பொரியல்னு ஒரு லன்ச் ரொட்டீன் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்கிறதுக்கான அரிசியை வந்துட்டு முதல்ல ஊற வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு ஆட் பண்ணுறேன் சாம்பார் வைக்கிறதுக்காக. ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண துவரம் பருப்பில் நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேங்க. நீங்கள் ஒரு கால் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கரில் போட்டு நம்ம ஒரு விசில் வைக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் ரசத்துக்கு தேவையான ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம். ஸோ பருப்பு குக்கரில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வருது. ஸோ ஒரு விசிலையும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ்வை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆக வரைக்கும் நான் வெயிட் பண்ணலை. ஏன்னு பார்த்திங்கன்னா அப்படியே விட்டேன்னா இங்கே நான் யூஸ் பண்ணுற பருப்பு வந்து சீக்கிரம் குழஞ்சிடும். குழஞ்சா பருப்பு சாம்பார் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி ஃப்ளோயிங் வாட்டரில் பிடிச்சா சீக்கிரமாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடும். ஸோ இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 50-60% வெந்திருக்கு. ஸோ அந்த பருப்பு தண்ணியை நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சிடலாம். ஸோ குக்கரில் வேக வச்ச பருப்பை நான் மண்சட்டிக்கு மாற்றிட்டேன். இப்போ அரை டம்ளர் அளவுக்கு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களது பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தனியாகவே இந்த பருப்பை எடுத்து வச்சுட்டு தனியாகவே புளி தண்ணி, மஞ்சள் தூள், சாம்பார் தூள், காய்கறியெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அளவாக வெந்திருக்கிறதுனால நான் இதிலேயே போட்டுக்கிறேன். இப்போ வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்ததான் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு 7 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் வேக வைக்கலாம். ஸோ பருப்பும் காயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வேகட்டும். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதுலேயே ஒரு தக்காளி போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். பருப்புக்கு யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற புளியை ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பருப்பு ஒரு அடுப்பில் வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். ஸோ பருப்பும் தக்காளியும் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணுறேன். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியோட பச்சை வாசம் போக வரைக்கும் கொதிக்க விடலாம். ஒரு பக்கம் பருப்பும் காயும் வந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் தக்காளி வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் மிளகு பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ சீரகம் மிளகு பார்த்திங்கன்னா சாஃப்டாக அரையணுங்கிற அவசியம் இல்லை, இந்தளவு கரைப்பட்டாவே போதும். தக்காளி பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணுறேன். ஸோ நூறக்கட்டை ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சீரக மிளகு பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ மூடி போட்டு நம்ம அந்த சூட்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். ஸோ இப்போ ரெடியான ரசத்தை நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பருப்பும் காயும் நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இப்போ பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸோ அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். ஸோ கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணுறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கணும், நீங்கள் வரமிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தாளித்ததை வந்து நம்ம இந்த பருப்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சட்டிலேயே விட்டுடலாம். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் முருங்கைக்காய் சாம்பார் ரெடியாகிடுச்சு. ஸோ அடுத்ததாக பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு வடித்ததும் 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்க்குறேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அடுத்து கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப காரம் சேர்த்துக்குவீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேகட்டும், மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ துருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாப்பாடு, அந்த மண் சட்டியில் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். அடுத்ததாக பருப்பு சாம்பார், அதுக்கடுத்து கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.